ஹலோ கைஸ், நான் உங்களை இருக்கேன். சரி, இன்றைக்கி நிமிஷம் என்ன பார்க்கணும்னா, நம்ம வந்து வாக்கிங் பண்ண போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாராச்சும் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ். பை கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துடுங்க. எம்மனாங்கன்னா வழியாக செல்லுக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி தாங்க இருக்கும். அங்கே போய்ட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறாங்க கைஸ். போகுங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நம்ம வந்து கரெக்டாக நம்முடைய கௌரவத்தம்மா வாடி இருக்குல்லங்க, அங்கே வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் கைஸ். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்தில் வேகமாக நடந்துடலாம். நல்லா வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கேன். போயிடலாங்க. அங்கே போய் உட்காந்துட்டு கொஞ்சம் உட்காந்துருப்போம். விடியறதுக்குள்ள போனோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சூரியன் வந்துருச்சு, போய் அழகாக இருக்கும் அந்த வியூவு. அதையும் நான் உங்கள்கிட்ட வந்து காமிக்கிறேன் கைஸ். வேற லெவலில் இருக்கும்போது வியூவு. ஓகே, இப்போ வாங்க போயிட்டே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நாய்களாக உட்காந்துருக்குங்க. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? பின்னாடி வந்து குப்பைலாம் குப்பை கொட்டுவாங்க. பயந்துருச்சு நாய் பூரா. குப்பை கொட்டுவாங்க, ஒரு மாதிரியா பாக்குது. குப்பை கொட்டுவாங்க, அது சாப்பிட்றது அந்த நாய் பூரா. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஊர்ணி இருக்கு கைஸ். ஊர்ணி இருக்கு இங்கிட்டு, அழகா இருக்கு. ஒத்த ரோடு அப்படியே நேராக போயிட்டே இருக்கலாம். இங்கிட்டு பூரா பனங்காடு தான். இங்கே இருங்க, மரம் குத்தி பிறவியை உங்களுக்கு தெரியுது. அது தெரியாது, இங்கே பறந்துருச்சு. அங்கிட்டு போச்சு, இந்த பறக்குது கைஸ். இங்கே 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 இந்த இடத்துல தான் இருக்கு. ஓகே கைஸ், அது பறந்துடுச்சுங்க. போட்டும் அதையும் பறக்கணும்ல, இறதை எடுத்து போல அதோட குழந்தைகளுக்கு. நம்ம வீட்லேயும் மரம் கொத்தி பறவை இருக்குங்க. அதாவது வந்து எங்கள் பைப் மாதிரி, ஒரு பைப் மாதிரி இருக்கும் மத்தையில், அது வந்து டேங்கு கீழே, அது சும்மா தாங்க இருந்துச்சு. அந்த பைப்பில் தாங்க இருக்குது, அந்த பைப்புக்குள்ளே தான் இருக்குது. அந்த சிம்மெண்ட் வச்சு தெரியாமல் அடைச்சிட்டாங்க. அதனால் அந்த கோட்டைக்கில் தான் போய் தங்குது அந்த மரம் குத்தி பருவை. வேற லெவலில் இருக்கும். நான் முடிஞ்ச ஒரு ஷார்ட் வீடியோவை போட பார்க்குறேன் கைஸ். சரிங்களா, பின்னாடி வேறு அப்பெழுந்து ஒரு தாத்தா ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. ஓகே, நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், 10 நிமிஷம் தாங்க இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி தான். போயிடலாம் கைஸ், போகலாம் கைஸ். உங்களுக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பிரெட் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம்லங்க, அந்த இடம் தாங்க அங்கிட்டு இருக்குது. உங்களுக்கு நான் காமிக்கிற மாதிரிங்க. இந்தோ தெரியுதா கைஸ், தூரத்தில் ஒரு இடத்துல, உங்களுக்கு தூரமாக ஒரு இடத்துல தெரியும் பாருங்கள். அங்கே தெரியுதா? அங்கே தாங்க நம்ம பிரெட் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம். அங்கே கடைசியில் இங்கிட்டும் காடு தான், அங்கிட்டும் காடுதாங்க. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, வேறு லெவலில் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு. சன் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். யாரும் கைஸ், அழகான வியூங்க காலையிலேயே. வேறு லெவலில் கைஸ், வேறு லெவலுங்க. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குங்க. இங்கே ஒரு கோயில் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம இப்படியே போயிட்டே இருந்தோம்னா போயிட்டே இருக்கலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்தீங்கன்னா இங்கிட்ட சின்ன சின்ன புளிய மரங்கள், புளிய மரங்கள்லாம் இருக்குங்க. தெரியுது உங்களுக்கு? இங்கிட்டு சின்ன சின்ன புளிய மரங்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்குங்க இந்த இடத்துல, நல்லாவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இது பெரிய புளிய மரங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பெரிய புளிய மரம் அது. ஒரு வழியாக அந்த தாத்தா நடந்து போயிட்டார் முன்னாடி. இந்த அதுக்குள்ளே போகிறாருங்க, இந்த போகிறாரு பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிச்சல இந்த இடத்துல, இந்த இடத்துல பெரிய புளிய மரம் இருக்குல்ல. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஒரு 5 நிமிஷத்தில் அந்த மாதிரி போயிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன அது அப்படிங்க. இப்பயே இது இங்கிட்டு இங்கிட்ட வந்து ஃபேக்ட்ரிங்க. இது என்ன ஃபேக்ட்ரினா, கல் ஃபேக்ட்ரி. கல் ஃபேக்ட்ரி தானே? ஆமாம், கல் ஃபேக்ட்ரி தாங்க. கல் ஃபேக்ட்ரி தாங்க, வேறு லெவலு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே பெரிய டிரான்ஸ்ஃபார்மர், தெரியுதா? பெரிய டிரான்ஸ்ஃபார்மருங்க. வாங்க அப்படியே போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வண்டி போச்சு பார்த்தீங்களா, வண்டி போது பார்த்தீங்களா. அந்த வண்டி வந்து எங்கே போகணும்னா, ஒரு இது மாதிரி இருக்குங்க. இது வந்து ரால் பண்ணின்னு சொல்லுவாங்க. ரால் பண்ணி எங்கள் ஊரில் இருக்குது. ரால் பண்ணி சொல்லுவாங்க, அதுக்குள்ளே போய் வளைஞ்சு போயிடும். அங்கே இருக்கிறது பூரா ரால் பண்ணதாங்க. இது சரியான ரால் பண்ணேன். பாட்டை குடலை பிடுங்க காலையிலே. இப்போ நான் அதான் நான் பெரும்பாலும் இங்கிட்டு வரவே மாட்டேன். வந்தாலும் இந்த பிரச்சனை தாங்க. ஒன்றும் குடலை பிடிங்க எடுக்கும் வாடை, அப்படியே வழி அடிக்குங்க வாடை. அதனால் அவ்வளோவா இங்கிட்டு வரமாட்டேன். சரி, இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஒரு நாள் தானே காமிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்ணி வச்சுங்க. இது ஆனால் செமையான பியூட்டிஃபுல் ஒரு லுக்கு இருக்கும் நம்மளுக்கு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சரியா அங்கிட்டு அப்படியே பாருங்களேங்க கைஸ். அது எனக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது கைஸ். எனக்கு அது அப்படியே அழகாக இருக்குது. கட்டிசி வரைக்கும் வரிசையாக இருக்குங்க பனை மரம். எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு.
ஆனால் காலையில் இப்படி வந்தோம்னா நல்லா இயற்கையும் ரசித்த மாதிரி இருக்கும், நம்மளும் வாக்கிங் போன மாதிரி இருக்கும் கைஸ். நம்ம வந்து இப்போ ரால் பண்ண இருக்கலங்க, அதுக்கிட்ட வந்தாச்சு. இதாக இருக்குது பாருங்க, இதுங்க இந்த ரால் பண்ண பார்த்துருப்பீங்க நிறையாவே நம்ம ஊரில் இருக்கிறவங்க. இருந்தாலும் சொல்லிக்கிறேன், இதான் ரால் பண்ணேன் அப்படின்னு. புரியல கைஸ், தண்ணி கூட வடிஞ்சிக்கிட்டே போயிருக்கு தெரியுதா. உள்ளதாங்க ரன் பண்ண ரால் பண்ண ஆள் இப்போ தான் உள்ளே போகிறாங்க. அந்த வண்டி இறக்க போகிறாங்க பாருங்க, கேட்டு மாதிரி இருக்கா அங்கே இறக்க போகிறாங்க. இறக்கிடுவாங்க பாருங்க, போய் இறக்கி அந்த ராலை பூரா உள்ளே கொண்டு போவாங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் ரால் பண்ண எடுத்து அப்படி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், இங்கே ஒரு குட்டி கிணறு இருக்குது தெரியுதா. முன்னாடி உள்ள கிணறுங்க, அந்த கிணறு தெரியும் நினைக்கிறேன். இந்த கிணறு தாங்க, இந்த கிணறுக்குள்ள என்ன நடக்கும் பார்ப்போம். முன்னாடி பார்ப்போம் குப்பையாக கிடக்கும், இப்போ அதே மாதிரி கிடக்கும் நினைக்கிறேன். அப்போ உள்ள தவளை இருக்குங்க. நான் சி கைஸ் முன்னையாச்சும் தண்ணி தெரிஞ்சிச்சுங்க, இப்போ ஒன்றுமே தெரியல. நீங்களே பாருங்கள் தெரியுதாங்க, முன்னையாச்சு தண்ணி தெரிஞ்சிச்சு. எப்போ நான் முன்னாடி வருவேன் லாக்டவுனுக்குள்ளே அப்போல்லாம் தண்ணி தெரிஞ்சிச்சு, இப்போ ஒன்றத்தையுமே காணும். குப்பையை போட்டு நிறைச்சிட்டாங்க, குப்பையை போட்டு குப்பையே போடக்கூடாதான், நான் குப்பையை போட்டு நிறச்சிட்டாங்க. நம்ம கிட்ட வந்தாச்சுங்க, உங்களுக்கு தெரியுமே என்னன்னு தெரில, நான் காமிக்கிறேன் பாருங்க. அங்கே தெரியாத கைஸ் கடைக்கார, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நடந்துடலாம். விறு 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 விறுன்னு நடந்துருவோம். இப்போ உங்கள்ட்ட பேசிகிட்டே நடக்கிறனால தாங்க லேட்டாக போயிடுது. ஏமா வந்துட்டு வேமா வந்தால் தாங்க உடம்பு குறையும். இங்கிட்டும் பார்த்தீங்களா, உப்பு தாங்க போட்டு வச்சுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே உப்பு தான் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு இடத்துலையும் உப்பு போடுறாங்க. கைஸ் வாடை அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்களா, இந்த சைடு தாங்க அடியுது. எதுவும் ஊற்றுவாங்க போல அந்த கழிவை. வாடை சரியான வாடையாக இருக்குது. உங்கள் காலையில் நம்ம வந்து சாயா வர குடிக்க மாட்டோமா, குடலை பரட்டுங்க ஒரு மாதிரியா. ஓகே கைஸ், தருகா வலசை போர்டு கூட வந்துருச்சு, உங்களுக்கு தெரியுதா நந்தர்லையே. வேறு தருகா வலசை அப்படின்னு சொல்லிட்டு போர்டு கூட வந்துருச்சுங்க, அதுக்கிட்ட வந்துட்டோம். அதுக்கு பக்கத்தில் இன்னொரு இது பண்ணுங்க. என்ன பண்ணேன்னா, நம்மளுடைய தெரிஞ்சவங்களோட பண்ணதை காடை பண்ண. ஏ கைஸ் பார்த்தீங்களா கைஸ், வண்டி துரத்துது அத்தாடி. ஓகே கைஸ், கொஞ்ச நேரத்தில் அள்ள விட்டுருச்சுங்க எனக்கு. என்னன்னா பெரிய மலங்குழு இங்கே இத்தோ தண்டி கைஸ், இத்தனை தண்டிங்க. அசால்ட் அப்படியே என் கண்ணுக்கிட்ட இப்படி வந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சேன்னு வந்துடல, வீடியோவில் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிருந்தேன், அதனால் சரட்டு அப்படி வந்துச்சுங்க. அப்புறம் தான் டக்குன்னு வீடியோ ஆன் பண்ணேன் கைஸ். அப்போ அள்ளு விட்டுருச்சு, ஏன்னா பெரிய மலங்குழவி கொத்துச்சுன்னா வீங்கி வீங்கி செத்து கூட போக வாய்ப்பு இருக்குங்க, அவ்வளோ விஷம் கூடியது. ஓகே தெரு வளசை கிட்ட வந்துட்டோம். உங்கள் பாருங்கள் எப்போ தெரியுதா, அந்த தெரியுது பாருங்க. இந்தோ ஓகே வாங்க கைஸ், போகும் கடை பண்ணி காமிச்சிடுறேன் உங்கள்கிட்ட. கிட்டே போய் மாட்டாங்க கிட்ட பாருங்க. ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னு தெரியுங்க, பின்னாடி வந்து ஒரு கார்டன் இருக்கும். இது நம்முடைய தெரிஞ்சவங்க கார்டன் தாங்க, இது நம்முடைய சொந்தக்கார கார்டன் தான். அழகாக இருக்கும். நான் முன்னாடிலாம் வாக்கிங் இதுக்கு தான் போவேன். கடை பண்ணி காமிக்கிறேங்கன்னா இல்லை, இதுங்க கடை பண்ண பார்த்துக்கிறேங்க. பின்னாடி இருக்குல்ல எனக்கு பின்னாடி, அதுதான் கடை பண்ண. இதுங்க அந்த என்ட்ரன்ஸ் கேட்டு தெரியுதா, அந்த என்ட்ரன்ஸ் கேட்டு உள்ளே அங்கிட்ட வச்சுருப்பாங்க. இங்கே பண்ண மாதிரி உள்ளே இருக்கும், அங்கிட்டு தான் காடெல்லாம் வளர்க்குறாங்க. காடை பண்ண ரிவ்யூ இது உடனே சொல்லுங்கள், ரிவ்யூ வச்சுருந்தோம் பாருங்கள். வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் கீழே கமெண்டில். நம்ம கடைக்காரைக்கு இது வாக்கிங் வரணும்னா அப்படியே வீடியோ எடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கைஸ் வாங்க, கடைக்காரைக்கு அங்கே போய்ட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். வாங்க போகலாம். ரிலியா வந்தாச்சுங்க, உங்களுடைய கடைக்காரைக்கு வந்தாச்சு. அப்படி தருகாலாம் இருக்குது கைஸ், தருகா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க போயிடலாம். அது வந்து எத்தனை மீட்ரு, ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க அவ்வளோதாங்க, நான் வந்துருச்சு பாருங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள், நம்முடைய பெரிய மணராக இருக்குது பார்த்தீங்களா கைஸ், பெரிய மணராக. இங்கே பார்த்தீங்கன்னா கடலுக்கு வந்தாச்சு கைஸ், அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இந்த அழகான வியூவை பாருங்க, காலையிலேயே அல்டிமேட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது, அடிக்கடி பிளர்ராக வேற ஆகுது, சூப்பராக இருக்குங்க. என் பையன் தெரியும் பிளர்ராக நின்றுச்சு பாருங்கன்னா, சூரியனை கையில் பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. வேறு கைஸ் அழகான இதுலங்க, கடல் அப்படியே வந்து பார்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். கடலுக்கு வந்து பார்த்துக்கிறீங்க கைஸ், வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும்,
கடற்கரையிலேருந்து வந்து இருந்தாங்க, அது வந்து போட்டில் வந்து இருந்தாங்க ப்ளீஸ். வரலாறு இருந்துச்சு வியூ. இப்போ நம்ம வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு போயிட்டு வந்தாங்க. வரலாறுலாம் இருந்துச்சுங்க, சூப்பர். நம்ம இதே மாதிரி வீடியோஸ்லாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணாங்க ப்ளீஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. காலையிலேருந்துங்க ஆகுது, காலையில் ஒரு 6:30 தாங்க ஆகுது, அதுக்குள்ளே வந்துட்டாங்க, அதுக்குள்ளே சூரியன் வந்துருச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீன்லாம் வளர்த்துக்கிருந்தாங்க. வரலாறு இருந்துச்சு, வரலாறு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நல்லா சூரியன் வந்து நல்லா வேலை வந்துருச்சு கைஸ், சூப்பராக இருக்குது கைஸ், வேற லெவல். அங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கெல்லாம் போனீங்கன்னா பாமன் பாலம் அங்கிட்டு போயிருங்க, அப்படியே அப்படியே இருமே இந்த மாதிரி போயிருங்க, சூப்பராக இருக்குல்ல. எப்பறம் இருக்குதுங்க கைஸ், கீழே கமெண்டில் இல்லை கோய் கைஸ், வேற லெவலில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. அப்படியே உட்காந்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, மீன் வலையை சரி பண்ணிக்கிருந்தாங்க, அந்த சிக்கல்லாம் எடுத்துக்கிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. என் ஃபோன் என்னமோ ஐஃபோனோட தாண்டிடுச்சுங்க, கிளியராக இருந்துச்சு. என் ஃபோன் எப்படி தெரியுமா கைஸ் உங்களுக்கு, காலையில் எடுத்தோம்னா வேறு லெவலில் இருக்குங்க, மத்தியானம் நைட் எடுத்தோம்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், மத்தியானம் எடுத்தோம்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், நைட் எடுத்தோம்னா சுத்தமாக கேவலமாக இருக்குங்க. ஏதோ போட்டை இந்த ஃபோன்ட பட்டன் ஃபோன் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் காலையில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஊரில் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குன்னு. இந்த விடியோ புரிஞ்சு நம்மளுக்கு கைஸ், பாய் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நம்ம வந்து திரும்பி வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். மணி எத்தனைனா இப்போ கரெக்டாக 7:39 ஆகுதுங்க. வீட்டுக்கு போக போகிறோம். இந்த நாயை பற்றிலாங்க எப்படி பார்க்குதுன்னு, என்ன பண்ணுறான் பைத்தியமாவை அப்படிங்கிற மாதிரி ஃபோனில் பேசிகிட்டு இருக்க போயிடுறேன் அப்படின்னு நினைக்கிது போலங்க. ஓகே இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போயிட்டு முடிச்சிருவோம், முடிச்சிருவோம் வீடியோவை. ஆ இங்கேயே முடிச்சிருவோம் வயசு, ஏன்னா ரொம்ப லாங்காக போயிருப்போது. ஓகே அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு தெரில, கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். பாய். இதே மாதிரி ஷேர்ஸ் பண்ணி வீடியோ பார்க்கணும்னா அமேசானில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸ்கூல் லீவ் வேறு விட்டாங்க, சிரிக்கலாம், பறக்கலாம், சிறகுகள் பறக்குமே முளைக்குமே. அப்புறம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம வந்து இனிமேல் ரொம்ப டீப்பாக போக போகிறோங்க. நல்லா காட்டுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே போய் நொங்குட்டு சாப்பிட்றது, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தனை பிடிச்சி வச்சுருக்கேன், அவன் கூப்பிட்றான் சொல்லியிருக்கான், அவன் கூப்பிட்டான், நம்ம வந்து நொங்குலாம் விட்டு போய் சாப்பிட போவோம். ஓகே பாய். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திக்கிறீங்க, உங்களும் இந்த வீடியோ உங்கள் ஆ தில் ஐ கான் தமிழுங்க. பாய்ங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.